கணவன் மனைவிக்குள் ஒத்த கருத்து இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ இருவருமே உயர்ந்த ஒரே லட்சியத்திருக்கிறார். கணவனுக்கு நோய் வந்தால் மனைவிக்கு வருந்துகிறாள், மனைவிக்கு நோய் வந்தால் கணவனுக்கு மனம் நொந்துகிறாள். ஆகவே இரண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர், மனைவியை தெய்வமாக மதிக்கிறான், மனைவி கணவனை தெய்வமாக மதிக்கிறாள். இந்த ஒத்த கருத்துகள் இருப்பதனால்தான் அங்கே சொல்லுகிறான், தெய்வம் தொழால், தெய்வம் தேவையில்லை, தெய்வ கணவனே தெய்வமாக நினைக்கிறாள். தெய்வம் தொழால் கொழுனன், கொழுன கணவன், தொழுதல்வாள், பெய்யன பெய்ய மழை, என்ன பெய்ய வேண்டிய காலத்து பருவ காலத்தை மழை பெய்தால் எந்த அளவுக்கு நாடு சுவீட்சமாக இருக்குமோ அதுபோல் இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பெய்யன பெய்ய மழைனாக்க என்ன தினம் பெஞ்சிக்கிட்டு இருக்குமா? உலகத்தில் குடும்பத்தில் எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா, பருவமழை பெய்தால் நாடு எப்படி சுவீட்சமாக இருக்கோ அப்படி அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவரை ஒருவர் தெய்வமாக மதித்து அன்பு செலுத்துகிற குடும்பம் இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் வறட்சி என்ற பெயரே இருக்காது. பருவமழை பெய்தது போல் மகிழ்ச்சியாகவே இருக்கும்னா. 6வது குறள், தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழால் புண். தன்னையும் கற்பில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உறுதிநிலை. தன்னையும் காத்து தற்கொண்டார் பேணி, தன்னுடைய கணவனையும் எந்த உணவு சாப்பிடுவான், எந்த உணவு கொடுத்தால் அவனுக்கு ஒற்றுக்கொள்ளும், அவன் சுவையாக சாப்பிடுவதை கண்டு ரசிக்க வேண்டும், அவனுக்கு உணவு முதல் கொண்டு காப்பாற்ற வேண்டும், தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வள்ளுவன் விரும்புகிறான், தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் கணவனையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், புகழ் வாய்ந்த தன் குடும்பத்துக்குரிய புகழையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சொறிவிழால் பெண். புகழ் வாய்ந்த சொல்லையும் காப்பாற்றி, சில சந்தர்ப்பத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை வரும், வறுமை வரதான் செய்யும், அப்போ சோர்வடையாது உறுதிநிலையாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் கணவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், துன்பம் வந்தால் தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் அது உயர்ந்தவளான்னு சொல்கிறான். இது 6வது பாடல். அடுத்து 7வது பாடல். சில பேர் என்ன செய்வான், மனைவி மீது சந்தேகப்படுவான். வள்ளுவன் சொல்கிறான், மனைவியை என்ன ஏன் வெளியில் உள்ளுக்கு வச்சு பூட்டிகிட்டு வர, ஏன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டான். வள்ளுவன், இல்லை இது சேம் கையில் சாவி இருக்குது, வீட்டில் போய் சோறாக்கள் என்ன, வீட்டில் மனைவி உள்ளே வச்சு பூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏன் எப்போ விட்டுன்னு, அவள் தவறு செய்வா அது போல் தெரியுதுன்னா. அவன் சொன்னான், நீ ஏன்னா இது இப்படியே காப்பாற்ற முடியும். அவன் சிரிச்சுட்டு, நீ இதெல்லாம் அவளை காப்பாற்றும், அவளை காப்பாற்றிக்கணும், அவளை காப்பாற்றிக்கிட்டா அது நல்லது, நீ எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும், அது ஏற்றுக்கொள்ள முடியும். அவன் சொன்னால், சிறை காக்கும் காப்பு எவன் செய்யணும். மனைவி சரி ஆள் காவல், அது மதில் காவல், வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுவது, வெளியில் ஒரு பாதுகாப்பு வைக்கிறது, இது என்னடா அப்போ என்ன பயன் தரும், அவர்களை அவரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதான் அவர் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.